ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பில் உள்ள உரைநடை டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பொங்கல் விழா அப்படிங்கிற டாபிக். ஓகே, பொங்கல் விழா அதுக்கு நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, பொங்கல் விழா தான் அதுக்கு நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து பார்க்கலாம். தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை விழா, தமிழர் பெருவிழா. ஸோ இதுதான் டைட்டில், தமிழர் பெருவிழா தான் டைட்டில். ஓகே, ஸோ பொங்கல் விழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட்டு அதுக்கு நிறைய பேரும் சொல்கிறாங்க. தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை விழா, தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழா அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் அறுவடை விழா அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, உழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடி மாதம் வந்து விதை அதை வந்து விதைச்சு தை மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு, அதை அறுவடை பண்ணுறதுனால இதை அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பொங்கல் விழா நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா அப்படின்னா, இல்லை, இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க, பட் அவங்க வேறு வேறு பேரில் கொண்டாடுறாங்க. ஓகேவா, ஸோ அது பார்க்கலாம். பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா லோரி, பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா லோரி, ஆந்திராவில் பஞ்சாபில் லோரி, குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் உத்தராயன், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி, மகர சங்கரராந்தி. இந்த ஜெமினி டிவிலாம் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பொங்கல் விழா அப்போ. ஓகே, ஸோ என்னங்க பொங்கல் விழா, நமக்கு தெரிஞ்சது பொங்கல் விழா, அதுக்கு நம்மளே நிறைய பேர் வச்சுருக்கோம். தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை விழா, தமிழர் பெருவிழா. அறுவடை அப்படிங்கிறதுனால ஸோ ஆடி மாதத்தில் விதைச்சு தை மாதத்தில் அறுவடை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த வேறு மாநிலங்களுக்கெல்லாம் பேர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தெந்த மாநிலம் ஞாபகிச்சுக்கோங்க. இந்த குஜராத், ராஜஸ்தான்லாம் அந்த டைமில் வந்து காத்தாடி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உத்தராயன் அப்படிங்கிற பேரில் காத்தாடி விடும் விழா கூட அங்கே நடைபெற்றிருக்கு, படித்த ஞாபகம். ஓகே, ஸோ எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்னா அங்கங்கே மாறும். இவங்க காமனாக 2 to 4 நாட்கள் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதிகபட்சம் 3 நாள் சொல்லுவோம். போகி பண்டிகை சேர்த்தோன்னா 4 நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் போகி பண்டிகைக்கு லீவ் விட மாட்டாங்க. ஸோ 3 நாள் அப்படியே 15, 16, 17 அந்த மாதிரி வருது இந்த இதில். ஓகே, ஸோ 2 to 4 நாட்கள் வரைக்கும் என்னது பொங்கல் விழா வந்து கொண்டாடுறோம். ஓகே, வேறு என்னது? ஓகே, இப்போ அந்த மாதத்தை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே வரிசையாக வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் விழாக்கு வழங்கக்கூடிய வேறு பேர்கள் பார்த்தாச்சு. ஓகேவா, செகண்டு அந்த மாதத்தை வச்சு வரிசையாக வரலாம். எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தை முதல் நாள் தான் பொங்கல். அப்போ தை 2ஆம் நாள் என்ன, தை 3ஆம் நாள் என்ன? ஸோ மொத்தம் 3 தான். ஓகே, அதுக்கு முன்னாடி போகி கொண்டாடுவோம், பட் லீவ் இல்லை, பட் கொண்டாடுவோம். ஸோ மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள். ஸோ இந்த மாதிரி மாதத்தை வச்சு வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்கழி இறுதி நாள் தான் என்னது போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதில் 2 சொல்கிறாங்க, என்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு ஒன்று நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது போகினா என்ன பண்ணுவோம், பழைய பொருட்களை போட்டு வந்து எரிப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் என்னது போகி. ஸோ அதை நம்ம நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்திரன்னா இந்திர கடவுள்னா மலை தெய்வம். ஓகேவா, ஸோ மலை வேண்டி மலை கடவுளை வந்து கொண்டாடுறது போல். ஓகேவா, ஸோ பண்டைய காலத்தில் போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திர விழா எங்கே நடைபெறும், சிலப்பதிகாரத்தில் அதிகமாக சொல்லியிருப்பாங்க இந்திர விழா பற்றி. ஸோ அந்த அரசருடைய தலைநகரத்தில் மட்டும்தான் அந்த இந்திர விழா வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ போகி பண்டிகை அப்படின்னா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து ஓகே, நம்ம வந்து மாதத்தை வச்சு வரோம். ஸோ மார்கழி இறுதி நாள் தான் என்னது போகி. ஓகே, அதில் 2 இன்ஃபர்மேஷன். அடுத்து தை, அது முதல் நாள் தான் என்னது பொங்கல். ஓகே, ஸோ பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவதாம், பொங்கி பெருகி வருவது. ஓகேவா, அதுதான் என்னது பொங்கல் அந்த வார்த்தைக்கு பொருள். ஓகே, ஸோ அப்போ தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம். திருவள்ளுவர் ஆண்டும் தை முதல் நாள் தான் தொடங்குது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 31 தான் என்னது திருவள்ளுவருடைய ஆண்டு. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு இப்போ என்ன, இப்போ 2023. ஸோ இப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா, இதோட நம்ம 31 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ 4-5. ஸோ 2054 தான் திருவள்ளுவருடைய ஆண்டு. ஓகே பாருங்கள். ஓகே, ஸோ போகி பார்த்தாச்சு, அடுத்து பொங்கல். தை முதல் நாள் பொங்கல்னால் பொங்கி பெருகி வருவது.
ஸோ தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 31, அதான் திருவள்ளுவருடைய ஆண்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், தை இரண்டாம் நாள். தை முதல் நாள் பார்த்தாச்சு, தை இரண்டாம் நாள். தை இரண்டாம் நாள் தான் மாட்டுப்பொங்கல். மாடு என்பதன் பொருள் செல்வம். அன்னைக்கு தான் திருவள்ளுவர் தினமும். ஸோ தை இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் தினமும். ஸோ இதை குழப்பிக்காதீங்க, திருவள்ளுவர் ஆண்டையும் திருவள்ளுவர் தினத்தையும் குழப்பிக்காதீங்க, ஓகேவா? ஸோ மாடு, மாட்டுப்பொங்கல். ஸோ பேசிக்காக என்னது, மாட்டை வந்து என்னது வழிபடுவாங்க, இந்த ஜல்லிக்கட்டுலாம் வந்து நடைபெறும். ஸோ அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாள்களையோ என்னது ஜல்லிக்கட்டுலாம் நடைபெறும். ஸோ பண்டைய காலத்தில் ஜல்லிக்கட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொங்கல் விழா, அதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேறு மாநிலங்களில் அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மாதத்தை வச்சு சொல்லலாம். ஸோ மார்கழி இறுதி நாள், தை முதல் நாள், தை இரண்டாம் நாள், அதை வச்சு சொல்லலாம். ஸோ அதில் போகி பண்டிகை, அடுத்து பொங்கல், அடுத்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் திருவள்ளுவர் தினமும். அடுத்து பார்க்கலாம், காணும் பொங்கல், அதோட முடிஞ்சு காணும் பொங்கல். தை மூன்றாம் நாள் வரிசையாக, தை மூன்றாம் நாள் தான் என்னது காணும் பொங்கல். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, உறவினர்கள் வீடுகள்லாம் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.